ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் நான் கெத்து இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் பெல்லைட்டனையும் கிளிக் பண்ணி ஆடின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் கேமில் ஒரு வழக்கம் போல் ஒரு பக் ஒன்று இருக்குது கேமில் தான் பக் இருந்தது பட் ஈவன்லேயும் பக்கு கொண்டு வந்துட்டானுங்க ஆல்ரெடி நிறைய இருந்தது தான் அதே மாதிரி அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு நம்ம ரீஜினல் பேட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கை வச்சுட்டானுங்க படுபாய் பசங்க என்ன பண்ணுறது கொடுமை காசை வாங்கிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துறானுங்க என்ன பண்ணுறது இவ்வளோ காசு வாங்கிட்டு இவ்வளோ கொடுமை பண்ணுறானுங்க அதான் தாங்க முடியல பட் ரீஜனல் பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஒன்று இருந்தது அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிவிட்டாங்க திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் நடுவில் வந்து பார்த்திங்கனா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஒரு டண்டு வெப்பன் ட்ராயில் வச்சு அது கோல்ட் ரயில் டோக்கன் மட்டும் கொடுத்து நம்மளை அமைதிப்படுத்திட்டானுங்க படுத்திட்டாங்க நம்மளும் என்னடா இது ஏதோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி வச்சுருப்பீங்க ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி தான் அதை சரி பண்ணிவிட்டு சாரி கேட்டிருக்காங்க சாரி மாதிரி நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகிடுச்சு ஒரு இஷ்யூ அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க மண்ணி இதோட நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுறோம் அன்று மன்னிச்சுக்கோங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டாங்க அதனால் விட்டுறலாம் ரீஜனல் பேஜில் ரீஜனல் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கு அந்த இடத்த ஓகேங்களா பேனர் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்படி இல்லைனா நியூஸ் பேஜ்க்கு போனீங்கன்னா அந்த இடத்த இருக்கும் ஓகேங்களா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி காட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த இருக்குது ரீஜனல் பேட்டில்னா என்னென்னு தெரியலனா எல்லோரும் இப்போ கேட்டுக்கோங்க ரீஜினல் பேட்டில்னா ஒன்று ஒன்றும் இல்லை ஃப்ரண்ட்ஸ் ஓகேங்களா சும்மா ஒரு மூணு ரீஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் மாதிரி நடக்க ஒரு மூணு ரீஜினலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம நிறைய மெம்பர்ஸ் வந்து கேம் ப்ளே பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு பேட்டில் எல் மோடு கிளாஸ் கோட் மோடு மாதிரி நிறைய கேம் விளாடும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஒரு கில்லுக்கு போய் நிறைய பாயிண்ட்ஸ் வரும் அந்த மாதிரி எந்த நாட்டோட மக்கள் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லுவாங்க நம்மளை அதிகமாக ப்ளே பண்ண வைக்கணும் எப்படியா இருந்தாலும் நம்ம ப்ளே பண்ண வைக்கணும் அது மூலியமாக நம்ம அடிக்ட் ஆகணும் அவனுக்கு காசு சம்பாதிக்கணும்னா அது அவங்களோட வேலை வேறு ஒன்றும் கிடையாது அவன் வழியில் அவனு கரெக்டாக இருக்கானுங்க நம்ம வழியிலாம் நம்ம கரெக்டாக இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனிமேலும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணுங்கள் வேணான்னு சொல்லல லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நான் உங்களை நான் சில பேர்த்து கேம் ப்ளே பண்ண வேணான்னு சொன்னேன்னா அது ப்ளே பண்ண வேணான்னா லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ ஏன்னா ஒருத்தர் ஒரு தம்பி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் என்னன்னா ப்ரோ நான் பான் டூ கில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் வர மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என்ன ப்ரோ உங்களுக்கு பிடிக்கலன்னு விளையாடுறேன் கேட்டேன் அப்படி சொல்லடா தம்பி இப்போ வந்து நீ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை நீ பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா பான் டூ கில் வேறு அவருக்கு சுச்சுவேஷன் தான் நம்பருக்கு சுச்சுவேஷன் ஓகே அதனால நான் சொல்றேன் ஓகேவா மத்தபடி நான் வந்து உனக்கு திட்டுல எதுவும் பண்ணல ஓகேவா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாரு இருக்குது நம்மளால இப்போ பண்ண முடியுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டி அவர் வந்து வெட்டியாக இருக்காரு அதனால சும்மா ஒரு கேமிங் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணியிருக்காரு ஓகே அவருக்கு அதான் ப்ரொஃபஷனல் நீங்களும் அதை எடுத்து பண்ணுவோம் ப்ரோ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அவங்கள வச்சிருக்க சொல்லவே கிடையாது நான் அவங்க மேலே புறாமல் பட்ல சபிக்கல உங்களோட நல்லதுக்காக சொல்கிறேன் இப்போ உங்களால் என்ன ஒன்றும் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா யூடியூப்லே போயிடணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸை பார்க்கணும் அங்கேயும் இப்போ ஆ ஒரு அதாவது ஒரு டயலுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆற்று வருக்கால் ஒரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தயவுசாக யாரும் பண்ண வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டேன் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நான் வந்து ரெண்டு பக்கமும் கால் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் எனக்கு கெட்டவன் சொல்லுவீங்க பட் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வெரி வெரி சாரி சரி வாங்க அடுத்த மேட்ருக்கு போயிடலாம் ரீஜினல் பேட்டில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ப்ரோ மாதிரி ரீஜனல் பேட்டிலே வரல ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பேக் வந்துருச்சு தான் சொல்லியிருக்கேன் அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக கொடுத்து வந்துருக்காங்க நீங்கள் வந்து அதில் ரூம் ரூம் கார்டு அது பேர் நிறையா நேம் சேஞ்சர் கார்டு கியூபிட்ஸ் கார்டு எல்லாமே இருக்குது சீசனோட ரிவார்டும் அவங்க அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த வெளியே என்ன பார்த்தீங்கன்னா பிளட் மூன் ஏதோ பண்டில்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஒரு பண்டிலும் அதுக்கப்புறம் இந்த சிறுத்த சட்டை ஏதோ புளி சட்டை இருக்குது டைகர் ஸ்விட்டு அது ரெண்டும் தரானுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னைக்கு கிவவே இருக்குது நல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நோட்டிஃபிகேஷனே போகல கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லோரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிறைய பேர் காலையில் வீடியோ போட்டிங்களா ப்ரோ அப்படின்ற அளவுக்கு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம ஃப்ரெண்ட்ஸை இன்வீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே கடைசியாக நம்ம என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்டார் ஏதோ பத்து ரூபா ஓஃபர் போடணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியல நல்லா பேசுகிறப்ப ஏன்னா திடீர்னு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மாதிரி அழகாக ஆரம்பிச்சிட்டா என்னடா இது நல்லா தான் தான் கேட்டதுக்கு அவன் அந்த மன அந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ளே அந்த ஒரு பத்து ரூபா ஃபர் போடுறதுக்கு அந்த ஒரு எண்ணம் போகுது அப்படின்னா அளவுக்கு அந்த கேமுக்கு அடிட்டே இருக்கான் அப்படிதான் உண்மை ஓகேங்களா ஏன்னா சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த அளவுக்கு அவன் கெஞ்சிரான் சாதாரண நார்மலாக எங்களுக்கு நல்லா தான் பேசுவான் இந்த கேம் அப்படிதான் இருந்தான் பட் அந்தளவுக்கு அவன் அந்த அளவுக்கு அந்த கேம் அவன் உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் கேம் நடந்த ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா மற்றவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட லைஃப்பை எடுத்துட்டு அவங்க பண்ணுறாங்க நம்ம அவங்கள பார்த்து நம்மள மாதிரி ஆகணும் அவசியம் கிடையாது நீங்கள் நீங்களாக மாறுங்க ஓகேங்களா அவன் பண்ணுறான் அவனை மாதிரி ஆகணும் இவனை மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க ஓகேங்களா நீங்கள் நீங்களாக தான் இருக்கணும் எப்பயுமே வந்து பார்த்தினா நான் அவனை மாதிரி ஆகணும் ப்ரோ இவனை மாதிரி ஆகணும் சொல்லிட்டு பண்ணாதீங்க தயவுசெய்து செய்து இந்த கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கே கேமுன்னா என்ன விளையாட்டு தானே அதை நீங்கள் விளையாட்டை தானே எடுத்துக்கணும் அப்படியே லைஃபாக எடுத்துக்கிங்க அதான் நான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதனால் தயவுசெய்து யாரும் டாப்அப் பண்ணுறதை பஸ்ஸு நிறுத்துங்க ஓகேங்களா டாப்அப் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு ரூபா அப் பண்ணாலும் அப் தான் பத்து ஆயிரரூவா பண்ணாலும் அப் தான் ஓகேங்களா எல்லாம் காசு தான் ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டாப்அப் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணுங்க சூதாட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் கேமு அளவுக்கு கொள்ளையடிக்கிறானுங்க சூதாட்டம் சூதாட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மன்னிச்சிடலாம் மாட்டேன் அந்த கேம மணிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் இல்ல இது பெய்டு ஃபயர் கேம் ஓகேங்களா இருந்தாலும் ஏதோ என்னால் முடிஞ்சது உங்கள் அப் பண்ண ஆக்கிக்க கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன கிவ்ஸ் மாதிரி பத்து ரூபா ரேட்டிங் போட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா என்னால் அதான் முடியும் இந்த அப் பண்ணுறது டைமண்ட் டாப் பண்ணுற ஆக்சுவலி எனக்கு பிடிக்காது அதுக்கு நான் அகைன்ஸ்டாக தான் இருப்பேன் என்கிட்ட அடிச்சு அந்த டைமண்ட் டாப் பண்ணி தாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் அது பண்ணாதா தம்பி தான் சொல்லணும் தவிர பண்ணுறா தம்பி இப்படி பண்ணாடி சொல்ல மாட்டோம் உண்மையுமே ஓகேங்களா அதனால தான் நான் சின்ன சின்னதாக என்னால் முடிஞ்சது பத்து ரூபா ரேட்டிங் கொடு கொடுத்துருக்கேன் நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதை உங்களுக்கு பண்ண என்னான்னு சொல்லி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நிறைய பேர் டிஸ்லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் பை சிக்கே பாய்